சாண்டிலின் அவர்களின் சேரன் செல்வி அத்தியாயம் 47 தூதும் வசதியும். உறையூர் என்று இக்காலத்தில் அழைக்கப்பட்டு வரும் வீரத்தவளப்பட்டினத்தில் வீரபாண்டியனுடன் பட்டத்து ராணியாக முடிசூட்டப்பட்டவளும் வீரபாண்டியன் உயிரை தனது குருவால் வீச்சினால் பல முறை காப்பாற்றியிருந்தவளுமான நிலமங்கை அன்று மதுரையின் ஆஸ்தான மண்டபத்தில் சிம்மாசனத்துடன் பதுமை போல ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தால் இளவழுதி தூது சொல்ல முற்பட்ட போது. ஆனால் அவன் பாண்டியர் உள்நாட்டு பூசலையும் வீரபாண்டியன் அவன் மூத்த சகோதரனான சுந்தரபாண்டியனை அரியணையிலிருந்து விரட்டிவிட்டதையும் மறைமுகமாக சுட்டிக்காட்ட முற்பட்ட போது மெல்ல தனது பவள வாயை திறந்து பேசினாள். சேரமான் தூதரே, பாண்டிய மன்னருக்கு அத்தகைய துர்பாக்கியம் அடிக்கடி ஏற்படுகிறது. அரியாசனத்தில் அமர்ந்து அறவழியில் ஆட்சி நடத்த வேண்டிய அண்ணன் சுந்தரபாண்டியன் அரசுக்காக தந்தையை கொலை செய்தான் என்பதை அறிந்ததும் அண்ணனையே எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அறத்தை நிலைநிறுத்த பாண்டிய மன்னர் போர்க்கொடியை உயர்த்திய போது மாளிகாப்பூரை சுந்தரபாண்டியன் உதவிக்கு அழைத்து மதுரையை அழித்த பின்பு நாட்டை காக்கும் கடமையும் அவருக்கு ஏற்படுகிறது. ஆகவே பாண்டிய மன்னனாக மட்டுமின்றி நாட்டின் விரோதியாகவும் மாறிவிட்ட சொந்த அண்ணனை போரிட்டு விரட்டும் அவசியமும் ஏற்படுகிறது. உண்மைதான் தூதரே, சுந்தரபாண்டியனும் பாண்டியன்தான். ஆனால் நாட்டை எதிரியிடம் காட்டி கொடுத்தவர் என்று நிதானமாக நிலைமையை எடுத்து சொன்ன நிலமங்கை, அது கிடக்கட்டும், தாங்கள் இப்பொழுது எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு வினாவையும் தொடுத்தாள். கணவனுக்காக தர்க்கத்தில் இறங்கிய அந்த காரிகையின் தெளிவான சிந்தனையையும் சொற்களையும் உள்ளூர பாராட்டிய சேரர் படைத்தலைவன் தன்னை நோக்கி அவள் வீசிய கடைசி கேள்வி அம்பை சரிவர சமாளிக்க முடியாமல் சில வினாடிகள் திணறினான். ஆனால் சமாளித்து கொண்டவுடன் பழைய இளவழுதியானான். அவன் இதழ்களில் மீண்டும் இளநகை அரும்பியது. முகத்தில் ஒரு கம்பீரமும் பிறந்தது. அவன் அடுத்து சொன்ன பதிலும் அந்த கம்பீரம் தெளிவாக தெரிந்தது. அம்மணி, வாதத்திறனால் நிலைமையை வெற்றி கொள்வது வேறு, உண்மையால் வெற்றி கொள்வது வேறு. நான் வந்திருப்பது உள்நாட்டு சண்டையை தவிர்க்க, மூட்ட அல்ல. நான் மாளிகாப்பூரின் தூதனும் அல்ல, குஸ்ருகானின் நண்பனும் அல்ல. தமிழகத்தில் கில்ஜி போராட்டத்தையும் ஆதிக்கத்தையும் அழிக்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் ஒரு தமிழ் மன்னனின் தூதனாக வந்திருக்கிறேன். நான் பாண்டியன்தான், ஆனால் தமிழன் என்பதையும் மறக்க முடியவில்லை என்றான் இளவழுதி நிதானமும் கம்பீரமும் இணைந்த குரலில். நிலமங்கையின் விழிகள் வியப்பால் மலர்ந்தன. தான் தொடுத்த வினாவுக்கும் அதற்குள் அடங்கிய பொருளுக்கும் திட்டமாக பதில் கூறிவிட்டானே இளவழுதி என்று நினைத்து அவன் அறிவை வியந்தாள். அதற்கு பதிலும் சொன்னாள். சேரமான் படைத்தலைவரே, முச்சங்கங்களையும் பரம்பரையாக காத்த பாண்டிய அரச குல வழித்தோன்றலை விட தமிழ் அபிமானம் உள்ளவர் யாரும் நாட்டில் இருக்க முடியாது. சமஸ்கிருத சேரனிடம் பணிபுரியும் யாருக்கும் இது புரியாது. இதை சொன்ன நிலமங்கையின் இதழ்களில் இளநகை அரும்பியது. இகழ்ச்சிக்குறி கலந்து இளவழுதி அவள் மொழி பிரச்சனையை தேசநல பிரச்சனையுடன் பிணைத்து விட்டதை கண்டான். அதனால் அவளை சிறிது நேரம் உற்று நோக்கினான். பிறகு சொன்னான், பாண்டிய அரசியார் உரையாடலில் வல்லவர் என்பதை பற்றி முன்னமே கேட்டிருக்கிறேன். ஆனால் உள்ள நிலையை திருத்தி சொல்ல அவசியமில்லை. சமஸ்கிருத சேரன் என்று சொல்வது சரியல்ல. பாண்டியர் தமிழர் என்பது எத்தனை தொன்மையோ அத்தனை தொன்மை சேரர் தமிழர் என்பதும். அது மட்டுமல்ல, குஸ்ருகானிடம் நட்புரிமை கொண்டிருப்பது தமிழ் காவலரான பாண்டிய மன்னரே தவிர சமஸ்கிருத சேரன் அல்ல. சமஸ்கிருதம் படித்ததால் சேரன் தமிழ் பற்றை விட்டான் இல்லை, தமிழக எதிரிகளுடன் இணைந்தான் இல்லை. தமிழகத்தை காக்க சமஸ்கிருத சேரன் தான் இப்பொழுது எழுந்திருக்கிறான். இப்போது தேவை எந்த மொழியை யார் பேசுகிறார்கள் என்பதல்ல, எவர் இந்த நாட்டை பிறருக்கு அடிமைப்படுத்தாது இருப்பார்கள் என்பதுதான் என்று உரையாடல் இந்த நிலைக்கு வந்ததும் வீரபாண்டியன் குறுக்கிட்டான். குஸ்ருகானிடம் செய்த ஒப்பந்தத்தை முறித்துவிட்டேன், இப்பொழுது சேரமன்னர் எதை விரும்புகிறார் என்று கேட்டான். இளவழுதி வீரபாண்டியனை நோக்கினான் சில வினாடிகள். ஒப்பந்தப்படி தாங்கள் நடந்து கொள்ளவில்லை என்பது மன்னருக்கும் தெரியும் என்றான். குஸ்ருகானும் அஜ்மல்கானும் பாண்டிய நாட்டிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்று வீரபாண்டியன் சுட்டிக்காட்டினான். அதுவும் எங்களுக்கு தெரியும் என்று இளவழுதி ஒப்புக்கொண்டான். அப்படியானால் இப்பொழுது போருக்கு அவசியம் என்று வினவினான் வீரபாண்டியன். பாண்டிய நாட்டிலிருந்து விலகிவிட்டார்கள், ஆனால் தமிழகத்திலிருந்து விலகவில்லை. காஞ்சியை தளமாக கொண்டு போரிடுவார்கள். இங்கு இஸ்லாமிய அரசை நிறுவ குஸ்ருகான் திட்டமிடுகிறான் என்றான் இளவழுதி வெறுப்பு மண்டிய குரலில். வீரபாண்டியன் முகத்தில் சிந்தனை படர்ந்தது. குஸ்ருகான் மனத்தை தெளிவாக அறிந்திருக்கிறீர் என்றான் சிறிது குழப்பத்துடன். அறிய வாய்ப்பு கிடைத்தது. இளவழுதி இளநகை கொண்டான். என்ன வாய்ப்போ? வியப்புடன் வினவினான் மன்னன். குஸ்ருகானிடம் சிறையிருந்தேன். சிறையிருந்தீர்களா? ஆம்,
சிறையிருந்தும் உயிரோடு வந்திருக்கிறீர்? ஆம். யார் விடுவித்தது உங்களை? குஸ்ருகான். இதை கேட்டதும் வீரபாண்டியன், நிலமங்கை இருவருமே திகைப்புடன் வியப்பும் அடைந்தார்கள். அடுத்து நிலமங்கையின் முகத்தில் இகழ்ச்சி சாயை பெரிதும் படர்ந்தது. விடுதலை பெற எதை விற்றீர்கள் என்று வினவினால் நிலமங்கை இகழ்ச்சி குரலிலும் ஒலிக்க, இளவழுதியின் முகத்தில் ஒரு வினாடி சினம் தெரிந்து மறைந்தது. விற்பனைக்கு என்னிடம் ஏதும் இல்லையே அரசி என்றான் தன்னை கண்ணிமைக்கும் நேரத்தில் சமாளித்து கொண்டு. நிலமங்கை விடவில்லை. வாள் இருக்கிறது, அதை சேரமானுக்கு விற்றீர் என்றால் பாண்டியராணி தனது தாக்குதலை தொடர்ந்து. இந்த கேள்விக்கு பிறகு இளவழுதி பெரிதும் நிதானமடைந்து விட்டான். ஆகவே இளமுறுவல் ஒன்று அவன் இதழ்களில் தவழ்ந்தது. பாண்டியனான நான் என் வாளை சேரனுக்கு விற்றேன் என்று சொல்கிறீர்கள் என்றான் சர்வசாதாரணமாக. ஆம், நிலமங்கை பதில் சொன்னால் குழப்பத்துடன். நான் விற்றது கடுகளவு, ஆனால் நீங்கள் விற்றது மலையளவு என்றான் இளவழுதி. நான் விற்றதா என்று வினவினால் நிலமங்கை. ஆம் அரசி, சேரன் மகளான நீங்கள் பாண்டியனுக்கு உங்கள் உடல், பொருள், ஆவி மூன்றையுமே விற்றுவிடவில்லையா? இது சேர நாட்டுக்கு செய்த பெரும் துரோகம் அல்லவா? நிலமங்கை நிலத்தை நோக்கினாள். பிறகு வீரபாண்டியனை பக்கவாட்டில் நோக்கினாள். அந்த நிலையில் பதில் சொன்னால் இளவழுதிக்கு, சேரர் படைத்தலைவரே, நான் செய்தது விற்பனையல்ல, ஒரு மகா வீரருக்கு செய்த இதய அர்ப்பணம் என்றாள் பாண்டியராணி. என்னுடையதும் அத்தகைய அர்ப்பணம்தான். தமிழகத்தை பாண்டிய சகோதரர் பரஸ்பர விரோதத்தால் எதிரியிடம் அர்ப்பணித்ததால், எதிரியிடமிருந்து அதை மீட்க தமிழ் மன்னர் ஒருவர் முன்வந்ததால் அந்த மகாவீரருக்கு என் வாளை அர்ப்பணித்தேன். இதுவும் இதயபூர்வமான அர்ப்பணம்தான் அரசி என்று பதில் கூறினான் இளவழுதி. திரும்ப திரும்ப அவ்விருவர் விவாதமும் தன்னை சுற்றி சுழல்வதைக் கண்ட வீரபாண்டியன் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தீர்மானித்தான். ஆகவே நிலமங்கையை பேசாதிருக்கும்படி ஜாடை காட்டி, சேரர் படைத்தலைவரே, உமது தூதை சொல்லும் என்றான். இளவழுதி நன்றாக நிமிர்ந்து நின்றான். பாண்டிய மன்னரே, சேர மன்னன் குஸ்ருகானிடம் போரிட்டு தமிழகத்தை எதிரிகளிடமிருந்து காக்க முயல்வதால் நீங்கள் போர்க்கோலம் துறந்து அவரிடம் சமாதானத்தை நாடும்படி கூறுகிறார். போரை கைவிடுவது அல்லது போரிடுவது இரண்டில் எது என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் தமிழக மாமன்னர் கருதுகிறார் என்று தூது சொன்னான் இளவழுதி. சேர மன்னனை இளவழுதி மாமன்னன் என்று குறிப்பிட்டதை வீரபாண்டியன் கவனிக்க தவறவில்லை. ஆகவே வினவினான், சேர மன்னர் எப்பொழுது மாமன்னரானார்? வேறு எந்த நாடு அவர் குடையின் கீழ் இருக்கிறது என்று. என்று குஸ்ருகானை எதிர்க்க தீர்மானித்தாரோ அன்றே மாமன்னரானார் சேரபூபதி. மாலிகாபூரிடமிருந்தும் குஸ்ருகானிடமிருந்தும் அடிபணிந்த அரசர் அவரிடமும் அடிபணிந்தது போலத்தான் என்றான் இளவழுதி. வீரபாண்டியன் அரியாசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்தான். சரணாகதி அல்லது போர், இதுதானே உமது தூதின் கருத்து என்ற வீரபாண்டியன் குரல் கடுமையாக சபா மண்டபத்தில் ஒலித்தது. ஆம் என்றான் இளவழுதி வறண்ட குரலில். போர்தான் என் முடிவு, இதை சொல்லும் சேரனிடம். நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் என்ற வீரபாண்டியன் எழுந்தான் அரியாசனத்திலிருந்து. நிலமங்கையும் உடன் எழுந்தாள். இளவழுதி பாண்டிய மன்னனுக்கு தலை தாழ்த்தினான். நான் இருப்பது வடக்கு வாசல் என்று தெரிவிக்கவும் செய்தான். வீரபாண்டியன் முகத்தில் சினம் மறைந்து கம்பீரம் குடிகொண்டது. உம்மிடம் யானைகள் இல்லை, என் கதவுகளை உடைக்க என்று கூறினான் வீரபாண்டியன். புலவரிடமிருந்து கடன் வாங்கிக் கொள்கிறேன் என்றான் இளவழுதி. வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம், நானே வசதி செய்து தருகிறேன் என்ற வீரபாண்டியன் இளவழுதி போகலாம் என்பதற்கு அறிகுறியாக கையை நீட்டினான் வாயிலை நோக்கி. மறுநாள் வீரபாண்டியன் சொன்னபடி செய்தான். கதிரவன் கிளம்பிய நேரத்தில் வடக்கு வாசலை திறந்து கொண்டு தனது புறவி படையுடன் வெகு வேகமாக பாய்ந்துவிட்டான் இளவழுதியின் படை மீது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 48. பாசறைக்கு வந்த பாவை. தமிழ்காத்த பாண்டியர் தலைநகரில் பாண்டியர் இரத்தம் சிந்தப்போகிறது என்ற காரணத்தால் சினத்தின் வசப்பட்டவன் போல காலை கதிரவன் இரத்தத்தை விட சிவந்த முகத்துடன் கீழ்த்திசையில் அன்று உதயமாகி மதுரையின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் தனது கிரணங்களால் இரத்த சிவப்பாக அடித்துவிட்டான். அந்த வேளையில் வடக்கு வாசல் கதவுகள் வெகு வேகமாக திறக்க, கோட்டை சுவர் மீதிருந்த தாரைகள் பலமாக முழங்க, புறவி மீது ஆரோகணித்து வலது கையில் உருவிய வாளும் இடது கையில் கடிவாளமும் ஏந்தி மிக விரைவாக வெளியே வந்தான் வீரபாண்டியன். அவனுடன் வந்த அவன் படையும் அதி துரிதத்துடன் அவனை பின்பற்றி வர வெகு வேகமாக இளவழுதியின் படையை ஊடுருவிவிட்டான் பாண்டிய மன்னன். அப்படி அவன் ஊடுருவியது படைபலத்தினால் மட்டுமல்ல, ஊடுருவ இளவழுதியும் வசதி செய்து கொடுத்திருந்தான். முதல் நாள் தன்னிடம் யானைகள் இல்லை என்பதை குறிப்பிட்டு புலவரிடம் யானைகளை கடன் வாங்க வேண்டாம் என்றும்
தானே வசதி செய்து தருவதாகவும் ஆஸ்தான மண்டபத்தில் வீரபாண்டியன் கூறிய போதே போர் தான் இருக்கும் திசையில்தான் துவங்கப்படும் என்பதை இளவழுதி அறிந்திருந்தான். யானைப்படை இல்லாமல் புறவிப்படையுடன் பாண்டிய மன்னன் வரும் பட்சத்தில் தானும் புறவிப்படையை மட்டும் எதிரே நிறுத்தி போராட தீர்மானித்த இளவழுதி தனது புறவிப்படையை வடக்கு வாசலுக்கு நேர் எதிரில் நிறுத்தியிருந்தான். அதன் முன்னணியில் தானே நின்றிருந்தான். ராஜாவின் மீது ஆரோகணித்து போரை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு முதல் நாளே திட்டமிட்டு உதவிப்படை தலைவன் பலபத்ரனுக்கு அந்த திட்டத்தையும் விளக்கியிருந்தான் இளவழுதி. பாண்டிய மன்னனிடம் தூது சொல்லிவிட்டு விடையை சேர மன்னனிடம் கூறிவிட்டு தனது பாசறைக்கு வந்து சேர்ந்ததும் பலபத்ரனை அழைத்து நாளை இந்த வாசல் வழியாகத்தான் வீரபாண்டியன் வருவான். அவனை வரவேற்க நமது புறவிப்படை மட்டும் தயாராகட்டும் என்று உத்தரவிட்டான். காலாட்படை என்று வினவினான் பலபத்ரன். வில்லேந்தி எட்ட நிற்கட்டும். கோட்டை சுவர் மீதிருந்த வீரர்கள் வேலோ அம்போ வீசும் பட்சத்தில் அவர்களை குறிவைத்து அம்பை எட்டும். அவசியம் இருந்தால் ஒழிய அதிக நாசம் வேண்டாம் என்றான் இளவழுதி. பலபத்ரன் சிறிது சிந்தனையுடன் இளவழுதியை நோக்கி இதில் என் பங்கு என்ன என்று வினவினான். நான் படையின் முன்னணியில் நிற்பேன். நீயும் என்னுடன் நிற்கலாம். வீரபாண்டியன் படை ஊடுருவினால் நமது படை இரண்டாக பிரிந்து ஊடுருவ அனுமதி அளிக்கும். அவன் ஊடுருவியதும் நமது பிளந்த படையின் ஒரு பாதிக்கு நீயும் இன்னொரு பாதிக்கு நானும் தலைமை வகிப்போம். எதிரி பூரணமாக ஊடுருவியதும் பிளந்த பாதிகள் கூடும். இருபுறமும் எதிரியை நெருக்கும். அதற்கு பிறகு எப்படி போர் விளைகிறதோ அதன்படி நமது முறை மாறும் என்று இளவழுதி விளக்கினான். விளக்கிவிட்டு படையை ஒரு ஜாமம் உறங்க சொல், மூன்றாவது ஜாமத்தில் அணிவகுப்பு தயாராகட்டும் என்றும் உத்தரவிட்டான். படைத்தலைவன் உத்தரவை இம்மி பிசகாமல் நிறைவேற்றினான் உப தளபதி பலபத்ரன். மூன்றாவது ஜாமத்தில் படையை எதிரியை வரவேற்க பரமசித்தமாக வடக்கு வாசலுக்கு எதிரே நிறுத்திய போது பலபத்ரன் இளவழுதிக்கு முன்பே படையின் முகப்புக்கு வந்துவிட்டிருந்தான். அவன் வந்து அரை ஜாமம் கழித்தே வந்த இளவழுதி நீராடி நெற்றிக்கு திருநீரும் திலகமும் அணிந்து தேவ சேனாதிபதியான முருகன் போல படைமுகப்பில் தோன்றினான். பிறகு ராஜாவை படைநெடுக நகர்த்தி அணிவகுப்பையும் பார்வையிட்டான். ஆங்காங்கு இருந்த சின்னஞ்சிறு பிரிவுகளின் தலைவர் பலருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு பலபத்ரன் இருந்த இடத்துக்கு திரும்பினான். அவன் திரும்புவதற்கும் கோட்டை சுவர்களுக்கு மேலே தாரைகள் சப்தித்ததற்கும் கதவுகள் சரையில் என்று திறப்பதற்கும் நேரம் கனகச்சிதமாக இருந்தது. வீரபாண்டியன் ஓங்கிய வாளுடன் தன் படையுடன் நேரே இளவழுதியும் பலபத்ரனும் இருந்த இடத்தை நோக்கி வந்ததும் தனது படை புக முற்பட்டவுடன் இளவழுதியும் பலபத்ரனும் பிரிந்து விட்டதையும் பிரிந்த பகுதியில் தான் உள் நுழைந்து வாளை வீசிய போதும் தனது படை வேல்களை கொண்டு புகுந்த போதும் எதிரியின் படை பேருக்கு போரிட்டதே தவிர தன்னையும் நீள இருந்த தன் படையையும் உள்ளே அனுமதித்து விட்டதையும் கண்ட வீரபாண்டியன் இளவழுதியின் போர்க்கலையை பெரிதும் உள்ளூர பாராட்டி கொண்டான். ஆனால் இளவழுதியின் தந்திரத்தை பாராட்டிய வீரபாண்டியன் எதிரி எதிர்பார்த்தபடி உள்ளே ஊடுருவினானே தவிர சிறிதளவும் தனது திட்டத்தை மாற்றவில்லை. இளவழுதியின் படை முழுவதும் ஊடுருவப்பட்டு இரண்டாக துண்டிக்கப்பட்டவுடன் தனது வாளை உயர தூக்கி ஆட்டி தனது படையை நீளவாட்டில் இரண்டாக பிரியும்படி சைகை செய்தான். அதனால் இரண்டாக பிரிந்த வீரபாண்டியன் படை இளவழுதி ஒரு புறத்திலும் பலபத்ரன் ஒரு புறத்திலும் நெருக்க முற்பட்ட போது அவ்விருவர் படை வரிசைகளை தனிப்பட சமாளித்து நெறிப்படுவதை தடுக்க உக்கிரமாக போரிடலாயிற்று. பாண்டியன் படை வெகு வேகமாகவும் உக்கிரமாகவும் போரிட்டது. இளவழுதியின் படை எந்த அவசரத்தையும் காட்டவில்லை. இளவழுதியும் பலபத்ரனும் இருபுறத்திலும் போரிட்டு மெல்ல பாண்டியனை நெருக்க முற்பட்டார்கள். அப்படி நெருக்கியதில் படைகள் இரண்டும் கை கலந்து விடவே போர் மெல்ல மெல்ல மும்முரமாயிற்று. அன்று ராஜா தான் போரிலும் ராஜா என்பதை நிரூபித்தது. திடீரென ஆகாயத்தில் எழுந்தும் பலரை காலால் உதைத்து படைக்கு வழியும் செய்து கொண்டு பாய்ந்தும் கடிவாளம் இழுபட்ட குறுப்பை அவ்வப்போது உணர்ந்து கொண்டு சுழன்றும் இளவழுதி போரிட சகல வசதிகளையும் செய்து கொடுத்தது. ஊடுருவிய பாண்டியன் படையும் ஊடுருவ இடம் கொடுத்த இளவழுதியின் படையும் இரண்டு இரண்டாக பிரிந்துவிடவே நான்கு படை பிரிவுகள் போரிட்டு கொண்டிருந்தன. இப்படி விடாமல் நடந்த போரை பற்றி அறிந்த புலவரும் தமது சிறிய யானைப்படையை போர் நிகழும் இடத்துக்கு அழைத்து வந்தார். அந்த படையே இளவழுதிக்கு உதவியாக ஏவவும் முற்பட்ட சமயத்தில் அங்கு தோன்றிய சேர மன்னன் அவரை தடுத்தான். யானைப்படையை கதவுகளை நோக்கி அனுப்பினால் கதவு புறத்தில் இருக்கும் வீரபாண்டியனின் உதவி படைப்பிரிவை அழித்து விடலாமே என்றார் புலவர். அழித்து விடலாம், ஆனால் அது நமது நோக்கமல்ல. போர் நன்றாக நடக்கிறது. இரு பாண்டியரிடையே நாம் புக வேண்டாம் என்று திட்டமாக கூறிவிட்டான் சேர மன்னன். அத்துடன் புறவி மீதிருந்தால் போரின் விவரம் தெரியவில்லை என்பதற்காக
பக்கத்திலிருந்த யானை மீது ஏறிக்கொண்டான் ரவிவர்மன். இளவழுதியின் படை அவ்வப்பொழுது வியூகத்தை மாற்றிக்கொண்டு நான்கு புறத்திலும் வீரபாண்டியனை வளைத்து கொண்டு விட்டதையும், வீரபாண்டியன் நிலை வினாடிக்கு வினாடி அபாயமாக முற்பட்டதையும் கண்ட சேரன் முகத்தில் மகிழ்ச்சி ஏதும் இல்லை. வருத்தத்தின் ரேகையே படர்ந்து கிடந்தது. மகாவீரனான வீரபாண்டியன் கை சளைப்பது பெரும் துன்பத்தை அளித்தாலும், இளவழுதியின் படை அமைப்பும் போர்க்களத்திலும் அவன் அந்த அமைப்பை அடிக்கடி மாற்றி போரிட்ட முறையும் யுத்த சாஸ்திரங்களை முழுதும் அறிந்த ரவிவர்மனுக்கும் வியப்பாக இருந்தது. யுத்த காட்சியை அவன் பார்த்து கொண்டிருந்த போது இளவழுதி வீரபாண்டியனை அணுகிவிட்டான். இளவழுதி அணுகியதும் சரேல் என அவனை நோக்கி வீரபாண்டியனும் திரும்பினான் ஓங்கிய வாளுடன். இருவர் வாட்களும் மின்னல் வேகத்தில் மோதி இழுக்கப்பட்டன. புறவிகள் இரண்டும் சிறிது நகர்ந்து அவர்கள் போருக்கு இடைவெளி ஏற்படுத்தின. திடீரென ராஜா இரு கால்களையும் உயர தூக்கி கொண்டு வீரபாண்டியன் புறவி மீது பாயவே இளவழுதி அதன் வேகத்துக்கு தகுந்தபடி தனது வாளையும் வீரபாண்டியன் தலை மீது இறக்கினான். ஆனால் வீரபாண்டியன் வாள் எழுந்து அதை தடுத்தது. தடுத்ததால் வீரபாண்டியன் தலை தப்பினாலும் வாள் இரண்டாக பிளந்து ஒரு பகுதி தரையில் விழுந்தது. அதனால் சீற்றமடைந்த வீரபாண்டியன் உடைந்த வாளை இளவழுதியின் கழுத்தில் சொருகிவிட சரையில் என்று முன்புறம் நீட்டினான். வீரபாண்டியன் உத்தேசத்தை முன்னதாக உணர்ந்து கொண்ட இளவழுதி ராஜாவை பக்கவாட்டில் நகர்த்தி வீரபாண்டியன் வாழ்கரத்தையும் தனது இடது கையால் பிடித்து கொண்டான். அந்த சமயத்தில் சேர மன்னன் போர் நிறுத்த சங்கை பலமாக ஊதினான் பல முறை. தர்ம யுத்தத்தை தவிர வேறு ஒன்றையும் விரும்பாத ரவிவர்மன் சங்கத்தை சப்தித்ததும் சேரர் படை மட்டுமின்றி பாண்டியன் படையும் சட்டென்று போரை நிறுத்தியது. நிறுத்திய நேரத்திலும் போர்க்களத்தில் காயம்பட்டு விழுந்த புறவிகளின் முனகலும் கனைப்பும் வீர சொர்க்கம் அடைந்துவிட்ட வீரர்கள் ஆகாயத்தை நோக்கி பகலவன் உக்கிரத்தை அறியாது விழித்த கோரமும் மிக பயங்கரமாக இருந்தன. இளவழுதியின் இரும்பு கரத்தால் பிடிக்கப்பட்ட வாழ்கரத்தை ஒரே திமிராக திமிரி விடுவித்து கொண்ட வீரபாண்டியன் இளவழுதியை வியப்புடன் நோக்கினான். இளவழுதி பிடித்தது சாதாரண பிடியல்ல. சேரன் செல்வியிடம் தான் சிறிதளவு கற்றறிந்த சீன பிடியும் அதில் கலந்திருந்தது. அந்த வித்தை சரியாக தெரியாத காரணத்தால் வீரபாண்டியன் கை செயல் இழக்கவில்லையே தவிர வாளை உதர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படவே செய்தது. அப்படி வாள் இழந்து நின்ற வீரபாண்டியனிடம் யானை மீது வந்த ரவிவர்மன், பாண்டிய மன்னனே, இத்துடன் போர் நிற்கட்டும். நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டால் முற்றுகை இன்றுடன் தீர்ந்துவிடும் என்று கூறினான். வீரபாண்டியன் கீழே உடைந்து இரண்டாக கிடந்த தனது வாளையும் சேதமடைந்த தனது படையையும் நோக்கினான். ஒப்புக்கொள்ள இன்னும் என்ன பாக்கியிருக்கிறது என்று கேட்டான் ரவிவர்மனை நோக்கி. இப்பொழுதும் நீங்கள் நகருக்குள் சென்று மீண்டும் படை திரட்டி வரலாம். ஆனால் வீண் சேதத்தை தவிர்க்க விரும்புகிறேன். நீங்கள் மாலிகாபூரையோ குஸ்ருகானையோ எதிர்த்திருந்தால் இந்த போரும் அவசியமாக இருந்திருக்காது என்றான் சேரமன்னன். வீரபாண்டியன் சிந்தித்தான் சிறிது நேரம். அவனை அப்படி போர்க்களத்திலேயே நிறுத்தி வைக்க இஷ்டப்படாத சேரன், நகருக்குள் சென்று முடிவெடுத்து இரவு சொல்லி அனுப்புங்கள் என்று கூறிவிட்டு இளவழுதியின் படையை பின்னடைய சைகை செய்தான். போர் தாரைகள் இருமுறை சப்திக்க படை பின்வாங்கியது. மீதி இருந்த படையுடன் கதிரவன் மலைவாயிலில் விழும் முன்பு வீரபாண்டியன் நகருக்குள் நுழைந்தான். அவன் சென்றதும் யானையிலிருந்து இறங்கிய ரவிவர்மன் தனக்கு தலைவணங்கிய இளவழுதியை மார்புற தழுவிக்கொண்டான். இன்று சேரநாடு சிறப்பு பெற்றது என்றும் சொன்னான். இளவழுதி, உன் போர் திறன் பிரமிக்கத்தக்கது. ஆனால் வெற்றி கொண்டாட்டம் எதுவும் வேண்டாம். வீரபாண்டியன் மனம் புண்படும் எந்த கோலாகலத்திலும் நமது படை இறங்க வேண்டாம் என்றும் சொன்னான். அடுத்தபடி பலவத்திரனையும் பாராட்டிவிட்டு யானையின் துதிக்கையை இழுத்த வண்ணம் புலவர் இருந்தவிடம் நடந்தே சென்றான். இரவு நெருங்கியது. இளவழுதியின் படைத்தளத்தில் விளக்குகள் எரிந்தன பல இடங்களில். இளவழுதியும் கோட்டைக்கு எதிரே இருந்த வேட்டைக்காரன் இல்லத்தை தனது பாசறையாக அமைத்து கொண்டு அங்கிருந்த ஒரு பெரும் மரத்தூணை பற்றி நிற்கையில்தான் அவள் வந்தாள். அவளை அடியோடு எதிர்பார்க்கவில்லை இளவழுதி. அவள் அழகிய கண்கள் அவனை சுட்டு விடுவன போல பார்த்தன. முற்றும் எதிர்பாராத விதமாக பாசறைக்கு வந்த அந்த பாவை ஏதும் பேசவில்லை. கையிலிருந்த ஒரு ஓலையை அவன் காலை நோக்கி விட்டெறிந்தாள். அந்த ஓலையை குனிந்து எடுக்கவோ படிக்கவோ முயலவில்லை இளவழுதி. அவள் முகத்தில் விரிந்த இகழ்ச்சி அவன் இதயத்தை ஊடுருவி தணல் போல சுரீலிட சுட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.